வெல்கம் டு மை ஜீரோ. ஹே லவ்லீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்னோடய வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனாக தான் காட்ட போகிறேன். பட் என்கிட்ட ஒரு டிப்பிக்கல் வார்ட்ரோப் இல்லை, இது வந்துட்டு நார்மலாக இருக்கிற பீரோ அதுதான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே பெரிய பீரோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃப்ரம் பாடி சரவணா ஸ்டோர்ஸ். அண்ட் நல்ல ஒரு பெரிய 2 கபர்ட்ஸ் இருக்கிற ஒரு பீரோ. அண்ட் இந்த சைடு வந்து ஃபுல்லாக என்னோடது, இந்த சைடு வந்து எங்கள் அம்மாவோடது. ஸோ நிறைய பிரிட்டியான சாரீஸ் வச்சுருப்பாங்க. இதில் நிறைய சாரீ நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய ஃபேவரெட்ஸ்லாம் இருக்குது. லெட் மீ நோ எங்கள் அம்மாவோட சாரீ கலெக்ஷன் வேணும் அப்படின்னா மேபி நான் உங்களுக்கு அந்த ட்ராவில் இருக்கிறதெல்லாம் காட்டுறேன். பட் இன்றைக்கி என்னோடய வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு என்னோடய திங்ஸ்லாம் இருக்குது. லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஓவர் வியூ. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேலே டாப் கார்னர் பெரிய ஒரு ஷெல்ஃப் அந்த ஹேங்கர்ஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ட்ராயர் இருக்குது, அண்ட் கீழே ஒரு ஷெல்ஃப் அண்ட் அது கீழே ஒரு ஷெல்ஃப். டோட்டலாக வந்துட்டு 3 ஷெல்ஃப் அண்ட் ஒரு ட்ராயர் தான் வந்துட்டு இந்த சைடு இருக்கிறது. ஸோ எல்லாமே என்னோடய திங்ஸ் தான். ஸோ என்னென்ன இருக்குன்ட்டு குயிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டாப்லேருந்தே ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர்ஸ் வைக்கிறது. ஸோ அதில் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேங்கர்ஸில் வந்துட்டு குர்த்திஸ் வந்து நான் வச்சுருந்தேன், குர்த்திஸ், அதுக்கப்புறம் அந்த டியூனிக் டாப்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஷிஃப்ட் ஆயாச்சு. பிகாஸ் நான் காலேஜ் போயிட்டுருக்கும்போது, ஆஃப்லைனில் போயிட்டுருக்கும்போது ஃபுல்லாக இங்கே குர்த்திஸ் அண்ட் டாப்ஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் கீழே எங்கெல்லாம் வந்துட்டு லெகின், பட்டியாலா, பிளாசோஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். அண்ட் கீழே தான் வந்துட்டு அந்த பைஜாமாஸ் அப்புறம் டிஷர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன் வீட்டில் போட்டுக்கிறது. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் டைம் நம்ம காலேஜில் இருப்போம் அப்படிங்கிறதுனால. பட் இப்போது ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால மேஜர்லி வந்து பார்த்திங்கன்னா நான் டிஷர்ட் அண்ட் பைஜாமாவில் தான் சுற்றிட்டுருக்கேன். ஸோ அதனால் மெயினாக நமக்கு எது தேவையோ அதுதான் இந்த டாப் செக்ஷனில் இருக்கணும். ஸோ எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் கொஞ்சம் கீழே இருந்தாலும் நம்ம குனியறது கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாப் செக்ஷனில் நமக்கு ரொம்ப தேவையான நெசசிட்டி திங்ஸ் தான் இருக்கணும். எவ்ரிடே பேஸில் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பைஜாமா, பேண்ட்ஸ் இல்லைனா ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான். அதுக்கு பேர் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு டிஷர்ட் இல்லைனா டாப்ஸ் அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் ஆன்லைன் கிளாஸ்க்கும் அட்டன் பண்ண போடுற அவுட்ஃபிட். ஸோ அதனால் அதை வந்து நான் டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர்ஸ் பற்றி சொல்லலாம். ஹேங்கர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஹேங்கர் ஃப்ரம் அமேசான். உங்களுக்கு நான் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆன்லைனில் வாங்கணும் அது எல்லாத்துக்குமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஹேங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே அஃபோர்டபிள் ரேஞ்ச் தான், 120 ரூபாய் என்னவோ தான். ஸோ ஹேங்கர்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக டாப்ஸ், டிஷர்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஹேங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மடித்து மடித்து வைக்க வேணாம். ஸோ என்ன மாதிரி ஒரு லேசியாக இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதனால டைம் சேவ் ஆகும். இதெல்லாத்தையும் நம்ம மடித்து மடித்து வைக்கிறதுனால அதுவுமே ஒரு டைம் தான். அந்த டைமை நம்ம மிச்சப்படுத்தலாம் ஹேங்கரில் வந்துட்டு மாட்டி வைக்கிறதுனால. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஒரு ப்ளூ டிஷர்ட் வேணும் அப்படின்னா நான் இப்படி நவுத்திட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். அதுவே நம்ம வந்து அழகாக ப்ராப்பராக வந்துட்டு இப்படி மடித்து வச்சோம், நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சோன்னா இதில்னா 3 தான் இருக்குது, பட் அது நடுவில் இருக்குன்னா அதை எடுப்போம், எல்லாமே கலையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா. ஸோ அதனால தான் ஹேங்கர்ஸ் வந்துட்டு பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நான் அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வெட் ஷர்ட், இதெல்லாம் மோஸ்ட்லி நான் வீடியோஸில் போடுறது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு கோல்ட் ஷோல்டர் டாப் இருக்குது, அப்புறம் ஒரு டிஷர்ட். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மீஷோ, ஆஜியோ இது ரெண்டு சைட்டில் வாங்கினது தான் இருக்கும் இதில் மோஸ்ட்லி, இல்லைனா அமேசான், அது 3 தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு டிஷர்ட்ஸ் தான். லெட் மீ நோ உங்களுக்கு டிஷர்ட் கலெக்ஷன் வேணுமான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு அது உங்களுக்காக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு டிஷர்ட்ஸ் வந்துட்டு ரீசன்ட் ஃபேவரேட் அண்ட் அப்சல்யூட் ஃபேவரேட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னோடய ரொம்ப ஃபேவரட் டிஷர்ட் வச்சுருக்கேன். இது மீஷோவில் வாங்கினது, இந்த க்யூட் பாண்டா, இது அடிக்கடி நான் போடுறது. ஸோ அதனால் ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஸோ அதுதான். ஸோ மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது இப்படி ஃப்ரண்ட்டில் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது பின்னாடி வச்சுருக்கேன். லைக் இந்த ஸ்வெட் ஷர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வீடியோஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஷர்ட் அதெல்லாம். ஸோ அதனால் அது பேக்கில் இருக்குது, அந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்துட்டு டிஷர்ட்ஸ் அண்ட் டாப்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே இதுக்கு வந்துட்டு இந்த டிஷர்ட் அண்ட் டாப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வியர் வந்துட்டு இதில் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, இப்படி ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ எதேச்சும் எனக்கு கிடச்சிது. அண்ட் ஆல்சோ நான் ஆர்டர் பண்ணி பார்த்தோன்னே
அதுக்கு இதோட எஃபிஷியன்சி எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்துட்டு அந்த வெல்க்ரோ மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருணும். அதுக்கு பிறகு அந்த ஹேங்கரோட கம்பிலே ஸ்டிக் ஆகிடும் அது, அவ்வளோதான். அதோட இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி அடுக்கி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பார்த்தாலுமே நம்ம ரொம்ப மேலெலாம் வைக்க மாட்டோம். இந்த மாதிரி பெரிய ஹேங்கர் இருக்கிற அந்த ஷெல்ஃபில் அப்போ மேலே இருக்கிற அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் ஓட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகுது. பட் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு எல்லா ஸ்டோரேஜும் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதே கூட ரெண்டு வந்து போட்டு வச்சுக்கலாம். லைக் இதே மாதிரி இன்னொன்று போட்டால் இங்கே வந்து இடம் அடைஞ்சு போயிடும், அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் அப்படி போடல, ஒன்றே ஒன்று மட்டும் போதும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு இந்த டாப்ஸ் அண்ட் டீஷர்ட்ஸ்க்கு பாட்டம் வேர் இருக்குது, பைஜாமா பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் குவிக்காக காட்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு டாப் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ ஸ்டர்டியாக இருக்குது, எவ்வளோ வேணால் தாங்குது. பட் நான் ரொம்ப மினிமலாக தான் வச்சுருக்கேன், லைக் ஒன்றுத்தில் மூணு ஒரு ரெண்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு டெனிம் வியரில் இருக்கிற ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு ப்ளூ டெனிம், பிளாக் டெனிம், அதுக்கப்புறம் இது ஒரு பட்டியாலா பேண்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைஜாமா பேண்ட் இருக்குது, ரெண்டு பைஜாமா பேண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு 3/4 பேண்ட் இருக்குது. இதுவுமே வந்துட்டு ஒரு பிளாசோ, அண்ட் இங்கே ஒரு பிளாசோ, அப்புறம் பட்டியாலா பேண்ட், அப்புறம் ஒரு பைஜாமா பேண்ட் இருக்குது. அண்ட் கீழே இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ். ஸோ ரெண்டுமே ஆஜியோவில் வாங்கினது, சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது ரெண்டு ஷார்ட்ஸும் இங்கே வச்சுருக்கேன். இதுவும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் இதில் வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு இது வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெனிம் வந்து நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் டெனிம் ஷார்ட்ஸ்லாம். பட் எப்பயாவது வந்து தேவைப்படுமேனு சொல்லிட்டு அது டாப்பில் போட்டுட்டேன், எப்பயாவது தான் எடுப்பேன். மற்றபடி இந்த 3 ரேக்ஸ் தான் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பிளாசோஸ், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு வந்து எப்படி வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுதான் ஆர்கனைஸ் பண்ணுறது மற்றவங்க பண்ணுற மாதிரியே பண்ணணும்னு கிடையாது. நமக்கு வந்து எது செட் ஆகும், நமக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய சுடிதார் போடுவீங்கன்னா சுடிதார் நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு டாப்ஸ்லாம் ஹேங் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அதுக்கு லெக்கின், பிளாசோஸ், பட்டியாலா பேண்ட்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி இன்னொன்று வச்சுட்டு அதில் கூட டாப்ஸ்லாம் மடித்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிஸ்டம் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இதில் பாட்டம்ஸ் இருக்குது, அந்த அப்புறம் இது டாப்ஸ் இருக்கிறது. பிகாஸ் எனக்கு பாட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும் டாப்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால இதில் பாட்டம் அண்ட் இதில் டாப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் செக்ஷனில் இருக்குது. ஸோ கைஸ் இது முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ட்ரா இருக்குது. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னர்வியர் வச்சுருக்கேன், பேண்டீஸ் அண்ட் ப்ராஸ் அதெல்லாமே. ஸோ அதை நான் காட்ட விரும்பல. ஸோ லெட்ஸ் மூவ். இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே தான் பைஜாமா, அதுக்கப்புறம் டிஷர்ட் இருந்தது. இப்போ அது மேலே போயிட்டதுனால அங்கே இருந்த குர்த்திஸ், அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் இந்தியன் வியர்ஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்தோடனே இந்த ஒரு புஸ் புஸ் இதுதான் தெரியும். இது வந்து ஒரு சூப்பரான ஹூடி, அமேசான்ல தான், செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வீடியோஸில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இது வேறு எங்கேயுமே இடம் பார்த்த மாட்டேங்குது, எங்கே போட்டாலும் இடம் அப்படியே அடைச்சிக்குது, வேறு எதுவுமே என்னால் வந்து அங்கே வந்து ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ அதனால் இது இப்படி ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்கேன். ஸோ எப்பயாவது வீடியோ எடுக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணுவேன் அதனால். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரோ ஃபுல்லாக வந்துட்டு பாட்டம் வியர் இருக்குது, அண்ட் இந்த ரெண்டு ரோவுமே வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டம் வியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லைக் நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், ரொம்ப நான் யூஸ் பண்ணுறது டாப்பில் வச்சுருப்பேன், அண்ட் ரேராக யூஸ் பண்ணுறது பாட்டமில் இருக்கும். லைக் என்னோடய ஜீன்ஸ் வந்துட்டு பிளாக் ஜீன்ஸ், அதுக்கப்புறம் ப்ளூ ஜீன்ஸ் வந்துட்டு பாட்டமில் இருக்குது, அதுக்கப்புறம் லெகின்லாம் இருக்கும், அதுக்கப்புறமா தான் பட்டியாலா பேண்ட், பிளாசோஸ்லாம் இருக்கும். பிகாஸ் பட்டியாலாஸ் அண்ட் பிளாசோஸ் தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே அப்படியே நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்குவேன். இங்கே இருக்கிற ரெண்டு இதில் இருக்கிற குர்த்திஸ் அதுக்கப்புறம் டாப்ஸ்க்கு வந்துட்டு இங்கே ஒரு லைனில் இருக்கிற பாட்டம் வியர் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவேன். ஸோ இங்கே வந்து என்னோடய சுடிதார் அண்ட் டாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ குர்த்திஸ் அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வாங்கினது, அண்டு ஒரு சிலது மட்டும் நான் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணியிருப்பேன். மிந்த்ராவில் வந்துட்டு இந்தியன் வியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குர்த்திஸ்லாம், குர்த்திஸ் அதுக்கப்புறம் குர்தா செட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிந்த்ரா ஹால் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் இருக்கிற ஒரு சில ட்ரெஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மீஷோ ஹாலோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதில் இருக்கிற எல்லா க்ளோத்ஸும் தான் இப்போ இங்கே இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு ரோல் அதுதான் இருக்குது, லைக் ஷார்ட் டாப்ஸ், அதுக்கப்புறம் லாங் டாப்ஸ் எல்லாமே கலந்த கலவையாக இருக்கிறது. ஸோ அதான் வந்துட்டு இந்த ஷெல்ஃபில் இருக்குது. ஸோ ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி கவர்ஸ் ஆர் சாரி பேக்ஸ் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது, ரேரஸ்ட் ஆஃப் ரேராக யூஸ் பண்ணுறது, ஏதாவது ஃபங்க்ஷன் நான் மட்டும் யூஸ் பண்ணுற சில ட்ரெஸ்ஸஸ் இருக்குது.
ஸோ அது மட்டும்தான் இங்கே நான் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டியாக வந்துட்டு சாரி பேக்கில் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ அடிக்கடி வந்து நான் அதை எடுக்க மாட்டேன், ரொம்ப ரேர் தான். அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சது ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னோடய சாரீஸ் வந்துட்டு இதில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னோடய கவுன் அப்புறம் அந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ சும்மா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாரி பேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த பேக் எங்கன்னு தெரியணும்னா இது வந்துட்டு ஃப்ரம் அமேசான். இதோட லிங்க்கும் நான் கிடைச்சா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நல்லா தான் இருக்குது. இதில் நீங்கள் நிறையவே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கவுன், இது வந்து ஒரு சுடிதாரான கவுன் மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே இன்னொரு சுடிதார் இருக்குது. அப்புறம் பெல்ட் இருக்குது. அப்புறம் ஒரு டுப்பட்டா. இதெல்லாம் நான் ரொம்ப ரேராக எடுக்கிறது. ஸோ அதனால் அங்கே இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் சாரி பேக்கில் இருக்குது. இப்போ செகண்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் சாரி பேக் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த அப்படியே ஒரு பொடாரம் மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு கவுன். பட் இது வந்து செம்ம, நான் சொன்ன மாதிரி பொடார மாதிரி அப்படி அவ்வளோ இதுவாக இருக்கும் பெருசாக. இது வந்து இதுக்குள்ளே நான் போடுறதுக்குள்ளே வந்து படாத பாடுபட்டுட்டேன். அண்ட் அது கீழே வந்துட்டு என்னோடய ஆஃப் சாரி இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் இல்லை. இதுவே எனக்கு இது சரியாயிடுச்சு. அந்தளவுக்கு இது வந்துட்டு ஒரு பொடாரமான கவுன். பட் சோ ப்ரிட்டியாக இருக்கும். என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் என்கிட்ட இருக்கிறதுல. இது போட்டுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, குத்துறது குடையிறதாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிக்கும். இது ரெண்டு தான் இந்த சாரீ பேக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊருக்கு போடுறது அண்ட் எப்பயாவது போடுறது ஃபங்க்ஷன்ஸில் போடுறது அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சாரீ கவரில் சேஃபாக வந்துட்டு வைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த செக்ஷன் நான் மோஸ்ட்லி வந்துட்டு வரவே மாட்டேன். கீழே வரைக்கும் எப்பயாவது ஃபங்க்ஷன்னா அப்போ எடுக்கிறதுக்கு மட்டும் வருவாங்க அவ்வளோதான். அண்ட் என்னோட சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாரீ தான். ஸோ அது எங்கள் அம்மாவோட ரேக்கில் இருக்குது. ஸோ அதுதான் இதில் இல்லை. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.